வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஒரு கதை அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு குட்டியான கதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்திருந்தான். தரையை துடைத்து கட்ட சொன்னார்கள். நன்றாக துடைத்தான். அடுத்து சின்னதாய் ஒரு இன்டர்வியூ. கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக அவனுடைய இமெயில் முகவரியை கேட்டார்கள். இமெயிலா? எனக்கு இமெயில், இன்டர்நெட் இதெல்லாம் தெரியாதே என்றான் துடைக்க வந்தவன். கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புபவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா? ச என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். வேலை இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கையில் 10 ரூபாய் இருந்தது. அதை கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான். பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றான். 10 ரூபாய் லாபம் கிடைத்தது. மீண்டும் வெங்காயம், மீண்டும் விற்பனை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விற்று சில வருடங்களிலேயே பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டான். இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு திறப்பது சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச ஆரம்பித்தார். அவருடைய இமெயில் முகவரியை கேட்டார். வியாபாரியோ வழக்கம் போல இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க, இமெயில் இல்லாமலேயே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறிவிட்டீர்களே, உங்களுக்கு மட்டும் இமெயில், இன்டர்நெட் இதெல்லாம் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் வங்கி ஊழியர். அதற்கு அவரோ, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தர துடைச்சிட்டு இருந்திருப்பங்க என்றார் வியாபாரி. நம்மள பல பேர் வாய்ப்புகள் விலகும் பொழுது ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறோங்க. அதுக்கு தான் பிரபஞ்சன் நம்ம கிட்ட சொல்ற விதி என்னன்னா, வாய்ப்புகள் விலகும் பொழுது கவலைப்படாதே, எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய், முகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும். அன்புள்ள பிரபஞ்சம்.